அண்மை செய்தி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இத்தொடர்பாக திடீர் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இத்தொடர்பாக திடீர் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுந்தரம். சுந்தரம், தற்போது எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டிட்டே வராங்க. இத்தொடர்பா திடீர் ஆலோசனை நடைபெறதாகவும் தகவல் வந்திருக்கு. விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா பூர்ணிமா, ஏற்கனவே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து தற்போது வரை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடைப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டின் காரணமாகவும், தற்போது 2 தினங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக 4 நாட்கள் மௌனம் சாதித்த தமிழக முதல்வர், தற்போது இது தொடர்பாக இந்த 2 சாம்பு சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் காரில் வந்து சிலிண்டர் வெடிப்பு தொடர்பாகவும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலாளர் இரண்பு உள்ளிட்ட டிஜிபி சட்டம் உள்துறை அமைச்சர் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் இடையே ஆலோசனை தற்போது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தமிழக அரசு மீது வைத்துள்ளனர். அது முக்கியமாக தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது வரை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு உள்ளதாகவும், தொடர்ந்து இது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அத கொள்ளை முயற்சிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருவதாகவும், இதை வந்து தடுக்க தவறியதாக தமிழக அரசிலிருந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைத்து வரும் நிலையில், தற்போது கடந்த 23ஆம் தேதி கோவை உக்கடம் பகுதியில் காரில் இருந்து ஒரு சிலிண்டர் வெடித்த சம்பவம் தமிழகத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே விசாரணை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார். அந்த கார் குண்டுவெடிப்பில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், அதாவது ஜமோசா முபின் என்பவர் விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த காரில் இருந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக ஒரு விசாரணையில் 5 பேர்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தொடர்பாக 5 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவரிடமே தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழகத்தில் சட்டவிரோத செயல்பாடுகளும் அதாவது சட்டம் ஒழுங்கும் சீர்கட்டு இருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக என்ன செய்வதென்று தெரியாத தமிழக முதலமைச்சர் திடீரென்று இன்று சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக தமிழக முதல்வர் தலைமைச் செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனைகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கோயம்புத்தூரில் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக மத்தியிலிருந்து என்ஐஏ சிபிசிஐடி டிஜிபி உள்ளிட்ட தொடர்ந்து கோயம்புத்தூரில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இங்கு தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடப்பது தொடர்பாகவும், அதனை எவ்வாறு சரி செய்வது என்பது தொடர்பாகவும், குண்டுவெடிப்பு தொடர்பில் யார் யார் என்னென்ன ஈடுபட்டு உள்ளனர் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனையாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அடுக்கடுக்கான புகார்கள் கூறி வரும் நிலையில் இந்த ஆலோசனையானது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகு அடுத்த கட்டமாக தமிழகத்தில் அதாவது சட்டம் ஒழுங்கு எவ்வாறு சீர்படுத்துவது என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனைகள் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு தொடர்ந்து அடுக்கடுக்காக போராட்டங்களில் சிக்கி வரும் தமிழக அரசானது இந்த சிக்கலிலிருந்து விடுவதற்கு மக்களை பாதுகாப்பதற்காக சட்டம் ஒழுங்கை எவ்வாறு பாதுகாக்க என்பது அடுத்த வரக்கூடிய அவங்களோட நடவடிக்கைகளில் இருந்துதான் தெரிய வரும் பூர்ணிமா. தகவல்களுக்கு நன்றி சுந்தரம். தொடர்ந்து இணைப்பிலே இருங்கள்.